அனைவருக்கும் காலை வணக்கம். இறை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று திருவள்ளுவர் திருக்குறளில் கூறுவது போன்று, பிறர் நம்மை குறை சொல்லும் போது அந்த குறை நம்மிடம் உள்ளதா என்று சிந்திப்பதற்கு இதோ உங்களுக்கு ஓர் உண்மை சம்பவம். சர் ஐசக் நியூட்டன் என்ற அறிவியல் அறிஞர், ஆராய்ச்சியாளர், அவருடைய ஆராய்ச்சி கூடத்தில் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்கிறார். ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் பொழுது அவருடைய ஆராய்ச்சி முடிவடைந்து விட்டது. அந்த அறையிலிருந்து அவர் வெளியே செல்கிறார். வெளியே சென்று சிறிது நேரம் கழித்து அந்த ஆராய்ச்சி கூடத்தை பார்க்கும் பொழுது எல்லாம் முற்றிலும் எரிந்து சாம்பலாக கிடக்கின்றது. ஐசக் நியூட்டனுக்கு சற்று கோபம் வந்துவிட்டது. இதில் என்ன தவறு நடந்தது என்று ஒரு கணம் சிந்தித்தார். அவர் ஆராய்ச்சியை மேற்கொண்ட போது பக்கத்தில் மெழுகுதிரி ஒன்றை ஏற்றி வைத்து ஆராய்ச்சியை செய்திருக்கின்றார். அதை முடித்தவுடன், ஆராய்ச்சியை முடித்தவுடன் மெழுகுதிரியை அணைக்காமல் சென்று விட்டார். இது என்னுடைய தவறு என்று உணர்ந்து கொண்டார். இரண்டாவது, ஐசக் நியூட்டனுக்கு பூனைகளையும் நாய்களையும் வளர்க்கும் பழக்கம் அவருக்கு இருக்கின்றது. செல்ல பிராணிகளே பாசம் அவருக்கு இருக்கின்றது. அவருடைய ஆராய்ச்சி கூடத்தில் அவருடைய செல்ல பிராணியான நாய் ஒன்று அந்த ஆராய்ச்சி கூடத்தில் இருந்ததை சற்று கவனிக்காமல் சென்று விட்டார். அந்த கவனிக்காமல் சென்ற அந்த பொழுது அவர் ஆராய்ச்சி கூடத்திலிருந்து வெளியே சென்றவுடன் பூட்டி விட்டார், தாழ்பால் போட்டு விட்டார். அப்ப அந்த ஆராய்ச்சி கூடத்தில் இருந்த அந்த செல்ல பிராணிய நாய் அந்த மெழுகுதிரியை தட்டிவிட்டு அந்த ஆராய்ச்சி கூடம் முழுவதும் எரிந்து விட்டது. இது என்னுடைய தவறு என்றது என்பதை உணர்ந்த ஐசக் நியூட்டன் அந்த செல்ல பிராணியான நாய் தான் தவறு செய்துவிட்டோம் என்பதை அறிந்து வாளை ஆட்டிக்கொண்டு ஐசக் நியூட்டனையே பார்த்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அதை ஆற தழுவி அணைத்து அதை மன்னித்ததற்கு அடையாளமாக அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அதன் பிறகு அவருடைய ஆராய்ச்சியை மீண்டும் புதிதாக ஏற்படுத்துகின்றார். ஆம் அன்பார்ந்த சகோதரத்துவமே, நம்முடைய குறைகளை, அடுத்தவர்களுடைய குறைகளை நாம் பாராமல் அந்த குறை நம்மிடம் என்ன இருக்கின்றது, அதில் நம்முடைய தவறு என்ன இருக்கின்றது என்பதை சற்று சிந்தித்து பார்ப்பது நல்லது. தவறு செய்வது மனித இயல்பு, அதை மன்னிப்பது தெய்வ இயல்பு. நாம் அனைவரும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்பொழுது கடவுளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளாக வாழவில்லை என்றாலும் மனிதாபிமானத்தோடு, மனித நேயத்தோடு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த மனித நேயத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கும் நாம் மற்றவர்களை எவ்வாறு மன்னித்து ஏற்றுக்கொள்கிறோம் சிந்திப்போம். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்ற இன்றைய நற்செய்தியை நம் மனதில் நிறுத்தி அவருடைய பாதையில் செல்கின்ற நாம் மீண்டும் மீண்டுமாக நமக்கு கடவுள் கொடுக்கும் ஒரு சிந்தனை மன்னிப்பு. மன்னிக்கின்றோமா, மறக்கின்றோமா, மறந்து வாழ்கின்றோமா, மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோமா, சிந்தித்து செயல்படுவோம்.